தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடி குற்றவாளி என நேற்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவித்திருக்கும் நிலையில், பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோருக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்கின்ற எதிர்பார்ப்பு தற்போது அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடி அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோரை விடுதலை செய்து விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. நீதிபதி ஜெயச்சந்திரன் வழங்கிய தீர்ப்பில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவருடைய மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ரத்து செய்ததாகவும், தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்காக நாளை அமைச்சர் பொன்முடி அவருடைய மனைவி விசாலாட்சி ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். இந்த தீர்ப்பை அடுத்து அமைச்சர் பொன்முடி இன்று காலை சென்னை திரும்பியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் விசாரணை கதியாக இருந்து வரும் சூழலில் தற்போது அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு இருப்பது திமுகவினரை கதிகலங்க வைத்துள்ளது. மேலும் திமுக அமைச்சர் ஒருவர் குற்றவாளி என முதல் முறையாக அறிவிக்கப்பட்டிருப்பது திமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. ஏற்கனவே புயல், வெள்ளம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் மீட்பு பணியில் திமுக ஆட்சி மீது பெரிய எதிர்ப்பு அலை ஏற்பட்டுள்ளதால் மக்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். சமூக வலைதளங்களில் திமுக ஆட்சி குறித்து மக்கள் வைக்கும் விமர்சனங்கள் திமுகவிற்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சில முடிவுகளை எடுக்க வாய்ப்புகள் உள்ளதாகவும் அறிவாலய வட்டாரங்கள் முணுமுணுக்கிறது. நாளை தீர்ப்பு வெளியானதும் பெரும்பாலான அமைச்சர்கள் மாற்றப்பட்டு பல பொறுப்புகள் மாற்றப்படலாம் என்ற தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.